Good morning students, this is Manuel Johnson. Exercise 4.1 la example 4.1 paakuro. Find the principal value of sine inverse 1 by 2 in radian and degree measure appdin ketirukranga. The sine inverse oda 1 by 2 oda value idhila find out panna porom. Chinna table onnu kuduthirukran. Sine radian measure la pi by 6, pi by 4, pi by 3, pi by 2, pi appdin kuduthirukran. Sine oda value 0 la 0, 30 degree la 1 by 2, 45 la 1 by root 2, 60 la root 3 by 2, 90 la 1, 180 la 0 appdin kuduthirukran. So principal value ketirukanga, principal value ketirukranga appdina the sine inverse oda domain range paathukonga. Sine inverse oda domain range in abdina, idoda maximum value domain abdingra minus 1 larundu 1 varaikku irukum. Range abdingra minus pi by 2 larundu pi by 2 varaikku irukum. So for principal value abdin ketaana idoda meaning principal range kulla eduthukalam, adhavad principal range principal value illa onnu da varum na. So for the principal value abdingra எதுக்குள்ள வரணும் அப்படின்னா மைனஸ் பை பை டூல இருந்து பை பை டூக்கு இடையில தான் வரணும். ஸோ இப்போ இங்க சைன் இன்வர்ஸ் ஒன் பை டூ அப்படின்னு நமக்கு சம்ல கொடுத்துருக்குறாங்களா. இப்போ உங்களுக்கு வர ஆன்சர் வந்து ஒய் பிலாங்ஸ் டு எதுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னா மைனஸ் பை பை டூ டூ பை பை டூ இதில் தான் இருக்கணும். சைன் இன்வர்ஸ் ஒன் பை டூவை நீங்கள் என்னென்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் சைன் இன்வர்ஸ் ஒய் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒய் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ டு பை பை டூ இதில் தான் இருக்கணும் சரிங்களா. இப்போ இந்த சைன் அங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது வெறும் சைன் ஒய் அப்படின்னு ஆகும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒன் பை டூ இருக்கும். சம்மில் இதில் ஒரு மைனஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஸோ ஒன் பை டூக்கு முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நீங்கள் இந்த ஒன் பை டூவை மட்டும் அதோட வேல்யூவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த மைனஸை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைனஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஒன் பை டூவோட வேல்யூ மட்டும் பார்க்குறேன். ஒன் பை டூவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா பை பை சிக்ஸ். ஸோ சைன் பை பை சிக்ஸாக இருக்கும்போது தான் அதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒன் பை டூ வரும். சைன் பை பை சிக்ஸாக இருக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோன்னா ஒன் பை டூ. அப்போ ஒன் பை டூக்கு பதிலாக நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த மைனஸ் தனியாக போட்டுக்கிட்டேன். ஒன் பை டூங்கிறது சைன் பை பை சிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ மைனஸ் சைன் பை பை சிக்ஸ் அப்படின்னு வருது. நமக்கு ஏற்கனவே ஒரு கான்செப்ட் உண்டு, சைன் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சாட் ஃபங்க்ஷனால் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு போடலாம். அப்போது சைன் மைனஸ் சைன் டீட்டாவை நம்ம எப்படி போட்டுக்கலாம், சைன் மைனஸ் டீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த கான்செப்ட் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா சைன் மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது ஒய் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே சைன் ஒயின்னு தானே இருக்குது. சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ஒய் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா மைனஸ் பை பை சிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ பிரின்சிபல் டொமைன்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. விச் இஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ டு பை பை டூ இடையில தான் இருக்கும். மைனஸ் நைன்டி டிகிரிக்கும் நைன்டி டிகிரிக்கும் இடையில தான் மைனஸ் பை பை சிக்ஸ் வரும். இது நைன்டி டிகிரி, இது பாசிட்டிவ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன்டி டிகிரி வரும் ஜீரோக்கு இந்த பக்கம். அப்போ பை பை சிக்ஸுங்கிறது மைனஸ் நைன்டி டிகிரிக்கும் ப்ளஸ் நைன்டி டிகிரிக்கும் இடையில தான் இருக்குது சரிங்களா. Thank you.